வணக்கம் நண்பர்களே, மனிதனால் விண்ணுக்கு செல்ல முடியுமா என்ற கேள்வியை மாற்றி மனிதனால் விண்ணில் வாழவே முடியும் என்ற நிலையை கொண்டு வந்தது இன்றைய விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தின் மற்றொரு மைல்கல்லாக கருதப்பட்டது இந்தியாவின் சந்திராயன் 2. இந்த சந்திராயன் 2 சில மணி நேரங்களில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத காத்திருந்த நேரத்தில் அந்த வரலாறு மாற்றி எழுதப்பட்டது. உலகின் வல்லரசு நாடுகளை வியந்து பார்த்த சந்திராயன் 2 குறித்த பல்வேறு சிறப்பு தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். உலகின் வல்லரசு நாடுகள் பலவும் போட்டி போட்டுக்கொண்டு விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை செலுத்திய நேரம் அது. அந்த நேரத்தில்தான் நிலவில் நீர் இருப்பதை உறுதி செய்வதற்காக சந்திராயன் 1 என்ற திட்டம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் தொடங்கப்பட்டது. சந்திராயன் 1 தயாரிக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் நிலவு பரப்பில் பல்வேறு தாதுக்கள் மற்றும் வேதி மூலங்களின் பரவலை ஆய்வு செய்வதும் முழு நிலப்பரப்பையும் அதிக துல்லியத்துடன் முப்பரிமாண வரைபடமாக்கலுமாகும். சந்திராயன் 1 திட்டப்பணியின் தலைவராக தமிழரான மயில்சாமி அண்ணாதுரை நியமிக்கப்பட்டார். இந்த திட்டத்தில் அதிக நிலப்பரப்பையும் ஆய்வு செய்வதற்காக துருவ செயற்கைக்கோள் ஏவு வாகனமான PSLV சந்திராயன் 1 களத்தை 240 கிலோமீட்டர் x 24,000 கிலோமீட்டர் புவி சுற்றுப்பாதையில் செலுத்தியது. பின்னர் விண்கலமானது தன்னகத்துள்ள முன் அமைப்பின் துணை கொண்டு நிலவை சுற்றிய 100 கிலோமீட்டர் துருவ சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. சந்திராயன் 1 விண்கலமானது சுற்றி வரக்கூடிய அமைப்பையும் நிலவில் இறங்கக்கூடிய அமைப்பையும் ஒருங்கே கொண்டிருக்கும். நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக 2008 அக்டோபர் 22 சந்திராயன் 1 என்ற விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலம்தான் நிலவில் நீர் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை விஞ்ஞானிகளுக்கு ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்தே சந்திராயன் 2 திட்டத்தை உருவாக்கும் முயற்சியை இஸ்ரோ மேற்கொண்டது. உலக நாடுகள் பலவும் விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பியிருந்தாலும் அவை நிலவின் தென்துருவத்திற்கு செயற்கைக்கோள்களை அனுப்பவில்லை. ஆனால் இந்தியா முதன் முதலாக நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. சந்திராயன் 1 விண்கலத்தை தொடர்ந்து சந்திராயன் 2 நிலவை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவினால் ஏவப்பட்ட 2வது விண்கலம். இந்த விண்வெளி ஆய்வு மையத்தினால் வடிவமைக்கப்பட்ட விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் இருந்து 2019 July 22 நிலவை நோக்கி GSLV Mark 3 ஏவுகணை மூலம் தனது பயணத்தை தொடங்கியது. இந்த விண்கலத்தில் நிலவின் சுற்றுக்கலன், தரையிறங்கி, தரையுளவி ஆகியன உள்ளடங்கி இருந்தன. இவை அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. சில்லுகளுடனான உளவி நிலாவின் மேற்பரப்பில் வேதி பகுப்பாய்வை 14 நாட்களுக்கு மேற்கொள்ளும். தான் திரட்டிய தரவுகளை சுற்றுக்கலன் மற்றும் தரையிறங்கி ஊடாக புவிக்கு அனுப்புமாறு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த சுற்றுக்கலனான ஆர்பிட்டர் 1 ஆண்டு காலம் நிலவை சுற்றி 100x100 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் சுற்றி வந்து தனது பணிகளை மேற்கொள்ளும் என இஸ்ரோ அறிவித்தது. இதற்கான திட்டங்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டன. சந்திராயன் 2விற்காக இந்திய மதிப்பில் 910 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 2019 September 7 நிலவில் நிலநீர் கோட்டில் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தெற்கே மான்சி சிம்பெலி என்ற 2 குழிகளுக்கிடையே உள்ள மேட்டு சமவெளியில் சந்திராயன் 2வின் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக சந்திராயன் என்ற திட்டங்கள் ரஷ்ய நாட்டின் உதவியோடு தொடங்கப்பட்டு அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதன்படி சந்திராயன் 1 திட்டத்தின் கீழ் ஒரு செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. அதில் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகள் சார்பிலான கருவிகளும் இடம்பெற்றன. அதன் மூலமாக ஏராளமான தகவல்களையும் இந்திய விஞ்ஞானிகளால் பெற முடிந்தது. சந்திராயன் 1 செயற்கைக்கோளில் இருந்த சூரிய சக்தி கருவி பழுதடைந்ததால் நிர்ணயிக்கப்பட்ட 100 மீட்டருக்கு பதில் 200 கிலோமீட்டர் உயரத்தில் சந்திராயன் 1 சுற்றி கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் சந்திராயன் 2 திட்டத்திற்கான செயற்கைக்கோளை தயாரிக்கும் பணிகள் முடிந்தன. சந்திராயன் 2 விண்கலத்தில் ஒரு செயற்கைக்கோள், அதை விண்ணில் எடுத்து செல்வதற்கான ஆர்பிட்டர், நிலவில் தரையிறங்கி சோதனை நடத்துவதற்காக லேண்டர், ரோவர் ஆகிய கருவிகள் தயாரிக்கப்பட்டன. இது தவிர செயற்கைக்கோளில் பிற நாடுகளின் சார்பாகவும் கருவிகள் அனுப்ப திட்டமிடப்பட்டது. அது தொடர்பாக வெளிநாடுகளிடம் அறிவிப்பும் செய்யப்பட்டது. அந்த நாடுகளின் கருவிகளை சுமந்து செல்வதற்காக இஸ்ரோவிற்கு அவை கட்டணம் செலுத்த வேண்டும். சந்திராயன் 2 திட்டமிட்டபடி 2019 July 15 அதிகாலை 2:59 ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஸ்தவான் விண்வெளி மையத்தில் இருந்து ஏவ திட்டமிடப்பட்டது. விண்கலம் ஏவப்பட 56 நிமிடங்கள் இருந்தபோது சந்திராயன் 2 திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. சந்திராயனை ஏவும் ஏவுதள கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் இவ்வாறு நிகழ்ந்தது எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்.
அதன் பின்னர் தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி பிற்பகல் 2:43 மணிக்கு சந்திராயன் 2 விண்ணில் ஏவப்பட உள்ளதாக ஆய்வு மையத்தால் அறிவிக்கப்பட்டது. திட்டமிட்டபடி சந்திராயன் 2 ஜூலை மாதம் 22ஆம் நாள் பிற்பகல் 2:43 மணிக்கு சரியாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் 2019 செப்டம்பர் 7ஆம் நாள் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கும் என விஞ்ஞானிகளால் எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் பல்வேறு சவால்களை கடந்து நிலவில் தரையிறங்குவதற்கான இறுதி கட்டத்தை எட்டியது. புவி சுற்றுவட்ட பாதையில் இருந்து 5 முறை இதன் வட்டப்பாதை உயர்த்தப்பட்டது. கடந்த மாதம் 14ஆம் தேதி புவிவட்ட பாதையில் இருந்து விலகிய சந்திராயன் 2 விண்கலம் கடந்த 20ஆம் தேதி நிலவு சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கும் வகையில் சந்திராயன் 2 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதையில் மாற்றம் செய்யப்பட்டு வந்தது. கடந்த 2ஆம் தேதி சந்திராயன் 2 விண்கலத்தில் வைத்து அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் தனியாக பிரிந்து நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்தது. இந்த நிலையில் நிலவிற்கு 30 கிலோமீட்டர் உயரத்தில் வரும்போது விக்ரம் லேண்டர் தனியாக பிரிந்து நிலவின் மேற்பரப்பை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியது. இந்த பயணத்தின் இறுதி கட்டமாக அதிகாலை 1:40 மணி முதல் 1:55 மணிக்குள் நிலவின் தென்துருவ பகுதியில் உள்ள மான்சிஸ் சி மற்றும் சிம்பெலிஸ் எஸ் என்ற பெயரில் குறிப்பிடப்படும் 2 பெரிய பள்ளங்களுக்கு நடுவில் விக்ரம் லேண்டர் சாதனம் 70 டிகிரி கோணத்தில் தரையிறக்க திட்டமிடப்பட்டது. உலக வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை படைக்கப் போகும் சந்திராயன் 2 நிலவில் தரையிறங்கும் இந்த அரிய நிகழ்வினை காண்பதற்காக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரோவின் தலைமையகமான பெங்களூருவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வருகை தந்தார். அவரோடு இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 60 மாணவிகளும் வருகை தந்து இந்த நிகழ்வினை கண்டுகளிப்பதற்காக காத்திருந்தனர். ஊடகங்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் நேரில் காண அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் இஸ்ரோவின் விண்வெளி மையத்தில் 100,000+ மக்களையும் காண முடிந்தது. செப்டம்பர் 7ஆம் தேதி நடு இரவு ஒட்டுமொத்த இந்தியாவும் உறங்காமல் சந்திராயன் 2 தரையிறங்கும் இந்த அரிய நிகழ்வினை காண்பதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தது. சரியாக 1:33 மணி அளவில் சந்திராயன் 2வில் இருந்து பிரிந்த விக்ரம் லேண்டரை நிலவில் தரையிறக்குவதற்கான முயற்சிகளில் விஞ்ஞானிகள் இறங்கினர். திட்டமிட்டபடி நிலவை நோக்கி சென்ற விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்க 2.1 கிலோமீட்டர் தொலைவே இருந்தபோது திடீரென சிக்னல் துண்டிக்கப்பட்டது. மீண்டும் சிக்னல் வரும் என்ற எதிர்பார்ப்பில் இஸ்ரோ மையமே நிசப்தமாக இருந்தது. பின்னர் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன் விக்ரம் லேண்டரில் இருந்து எதிர்பார்த்தபடி சிக்னல் கிடைக்கவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த சம்பவம் இந்திய அளவில் பெரும் சோகத்தையும் உலக அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. இஸ்ரோவிற்கு துணை நிற்போம் என நாசா உதவிக்கரம் நீட்டியது. விக்ரம் லேண்டர் சிக்னல் துண்டிக்கப்பட்ட 2 நாட்கள் கழித்து ஆர்பிட்டர் விக்ரம் லேண்டரை புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பியது. ஆனால் லேண்டரில் இருந்து எந்த தகவலையும் பெற இயலவில்லை. அதன் சிக்னலையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. எனினும் அடுத்த 14 நாட்களுக்குள் லேண்டரை தொடர்பு கொள்ள முயற்சிப்போம் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். ஆனாலும் லேண்டரில் இருந்து எந்த தகவல்களையும் இஸ்ரோவினால் பெற முடியவில்லை. சந்திரனில் 14 நாட்கள் பகலும் 14 நாட்கள் இரவும் இருக்கும் நிலையில் 14 நாட்கள் முடிந்த பிறகும் விக்ரம் லேண்டரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அடுத்த 14 நாட்கள் நிலவில் சூரிய ஒளி இருக்காது என்பதால் மின்சக்தியை பெற இயலாது என்பதுடன் கடும் குளிர் நிலவும் என்பதால் மின்னணு பாகங்கள் செயலிழந்துவிடும். எனினும் சந்திராயன் 2வில் அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் தொடர்ந்து அடுத்த 7.5 ஆண்டுகளுக்கு நிலவை ஆய்வு செய்து தரவுகளை பூமிக்கு அனுப்பும். இதனால் சந்திராயன் 2 98% வெற்றியடை திட்டமே. எனினும் வரும் காலங்களில் நமது விஞ்ஞானிகள் இந்த தடைகளையும் தாண்டி சாதிப்பார்கள் என்பதை நிச்சயமாக நம்புவோம். லேண்டரை ஒருபுறம் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் மறுபுறம் சந்திராயன் 2 திட்டத்தில் விண்ணில் ஏவப்பட்ட ஆர்பிட்டர் திட்டமிட்டபடி பணியை தொடர்வதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். இஸ்ரோ மையத்தை விட்டு வெளியே வரும்போது கண்ணீர் விட்டு அழுத சிவனை கட்டி அணைத்து தேற்றிய பாரத பிரதமர் உங்களது முயற்சிக்கு என்றும் நாங்கள் துணை இருப்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனால் இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளும் இந்தியாவிற்கு துணை நின்று இந்தியாவின் சாதனையை உற்று நோக்கி வருகிறது. விண்வெளி துறையில் மிக அரிய பல சாதனைகளை நாம் அடைந்துவிட்டோம். எனினும் இந்த ஒரு பின்னடைவு என்பது குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டுமே. மீண்டும் நமது இந்திய விஞ்ஞானிகள் சாதிப்பார்கள். தற்போது இஸ்ரோ தலைவர் சிவன் பேசும்போது 2022ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட உள்ள ககன்யான் திட்டத்திற்கான அடுத்த பணிகளை முன்னெடுப்போம் என தெரிவித்தார்.
இனிவரும் ஆண்டுகளில் இந்தியா விண்வெளி துறையில் மகத்தான பல அரிய சாதனைகளை செய்ய காத்திருக்கிறது. இதற்காக நமது விஞ்ஞானிகளுக்கு நாமும் தோள் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. தேங்க்யூ.